தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையா பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உடனே கூட இமெயில நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் அரசு வேலை பெறுவதற்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டியது அவசியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என்ற வகையில் நடத்தப்படும் இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் என்று பலரும் போட்டி போட்டு எழுதி வருகின்றனர். ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த தேர்வு கடந்த ஆண்டு கொரோனா தொற்று பாதிப்பின் காரணமாக நடத்தப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் 2022 ஆண்டுக்கான திட்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதில் 2022 பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும், அறிவிப்பு வெளியாகி 75 நாட்களில் இந்த தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் தமிழ்தாளில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 100 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் இந்த தமிழ் தேர்வில் குறைந்தபட்சம் நீங்கள் 40 மதிப்பெண்கள் பெற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ்தாளில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே தேர்வரின் மற்ற தாள்கள் திருத்தப்படும் என்றும், தமிழ்தாளில் தோல்வியடைந்தால் மற்ற தாள்கள் திருத்துவதற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வேலை தமிழர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள்களும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தரத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த மாதிரி வினாத்தாளை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வ இணையதளமான tnpsc.gov.in என்ற இணையதளத்தை வந்து பார்வையிடுங்க. நானும் இந்த இணையதளத்தை வந்து செக் பண்ண, சோ அந்த லிங்க் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல. சோ கண்டுபிடிச்சா அப்படின்னா அடுத்த வீடியோல வந்து அப்டேட் பண்றேன். சோ இந்த கட்டாய தமிழ் தாள் பார்த்தனா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து சில நாட்களுக்கு முன்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது 24ஆம் தேதி வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த அப்டேட்டையும் வந்து நீங்க இப்ப பாருங்க. பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அதற்கான தேர்வு திட்டம், பாடத்திட்டம் ஆகியவை கீழ்கண்டவாறு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்தாள் விரிந்துரைக்கும் வகை. கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்தாள் கொள்குறி வகை. கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்தாள் கொள்குறி வகை. இவற்றில் விரிந்துரைக்கும் வகை தமிழ் மொழி தகுதி தேர்வில் தொகுதி 1, தொகுதி 2, 2A உட்பட திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் என்னும் பகுதி சேர்க்கப்பட்டு திருத்தப்பட்ட பாடத்திட்டம் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான தகவலை டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.